ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏ1 பைக் ஜெல்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட புது ஷோரூம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோர்டு ஷோரூம் இருக்கும், அதிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்மளோட ஸ்டோர் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா கமர்ஷியல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பில்டிங்க்கும் நடுவில் தான் இருக்குது நம்ம ஷோரூம். பழைய ஷோரூம் பார்த்துருப்பீங்க, அண்டர் கிரவுண்டில் இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ புது ஷோரூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக போட்டிருக்கோம். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோர் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே எங்கள் கூட வாங்க. ஸ்டோரில் எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இந்த ஸ்டோருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா? சாரி, இது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மிஸ்டர் யூடியூபர் எம்கே ரொம்ப திட்டுறாரு, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்ட்டு. கொஞ்சம் ஓப்பனிங் அது இது ஃபினான்ஸ் அது இதுன்னு ரொம்ப பிஸியானனால எங்களால் வீடியோஸ் எதுவும் பண்ண முடில. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸ்டோருக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஸ்டட்ஸ் ரேக் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸ்டட்ஸ் அண்ட் வேகா, அதாவது அந்த 2000 உள்ள பட்ஜெட் ரேஞ்ச் ஹெல்மெட்ஸை வந்து ஸ்டோருக்குள்ளே வந்தோடனே பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட R15 V3 வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து கிளாஸ் ரேக் போடாமல் இண்டிவிஜுவல் ஹூக்ஸ் தனித்தனியாக ரெடி பண்ணி நம்ம இந்த ரேக் ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரேக்கில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா SMK வந்து ஸ்டெல்லர் இருக்குது, ட்விஸ்டர் இருக்குது, அப்புறம் டைஃபோன் இருக்குது. மேக்ஸிமம் SMK உள்ள எல்லா கிராஃபிக்ஸுமே வந்து நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காகவே அவைலபிளாக இருக்குது. ஓல்டு ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் அப்படி தான் வச்சுருப்போம். ஸோ இப்போ ஒரு மாடலுக்கு 3 colors இருக்குன்னா 3 colorsுமே ரெடி ஸ்டாக்கில் மேக்ஸிமம் வச்சுருக்கோம். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து LS2 வந்து டீலர்ஷிப் எடுத்து தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ LS2 வந்து மேக்ஸிமம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் LS2. ஸோ அதனால் என்னென்ன ஷெல் இருக்கோ எல்லா ஷெல்லையும் ஒவ்வொரு மாடல் ரெண்டு மாடல் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் SMK வந்து கொஞ்சம் அங்கே வைக்க இடம் இல்லாத காரணத்தினால இங்கேயும் கொஞ்சம் வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா KYT ஹெல்மெட்ஸ் இங்கே இருக்குது, KYT ஹெல்மெட்ஸ் இருக்குது. அப்புறம் SMK உள்ள ப்ரீமியம் செக்மெண்ட், அதாவது டைட்டன் சொல்லிட்டு ஒரு தனி ஷெல் உண்டு, டைட்டன் ஷெல்லில் உள்ள ஹெல்மெட்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு AGV ஹெல்மெட் நாங்கள் வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வாங்கி வச்சுருக்கோம். இந்த AGV K3SV 46 வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் வெயிட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்குடா ஹெல்மெட் வாங்கும்போது எதுக்குடா வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தராக வரமாட்டீங்க, 2 பேர் 3 பேர் வரீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கீழே ஃபுல்லும் கிராஸ் போட்டு இந்த இடத்துல சோஃபாஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹெல்மெட் ட்ராக் வந்து வரப்போகுது இந்த இடம் ஃபுல்லுமே. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் ரெடி பண்ணும் அப்படிங்கிறனால விட்டுருக்கோம். இந்த டோர் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குடோன் இருக்குது. ஸோ குடோன் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற நிலமையில இல்லை, ரொம்ப கந்தகோலமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் வந்து குடோனில் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறோம். இந்த இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மெஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைசரில் உள்ள என்னென்ன வைசர்ஸ் இருக்குது, விங்லெட்ஸ் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாடல் ப்ளஸ் எக்ஸாஸ்ட் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஃபுல் கான்லெட் க்ளவுஸு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், லிவர் ப்ரொடெக்டர்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் வந்து தனியாக ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சுட்டோம். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் ரேக்கு. ஸோ இதில் என்னடா ஸ்பெஷலாக வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கார்பனோட பேக்ஸ் ஃபுல்லுமே இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா கலர்ஸுமே இருக்குது. கார்பனோடக்கு வந்து மிஸ்டர் யூடியூபர் எம்கே வந்து ஏ1 பைக் ஜெல்ஸில் வீடியோ போடுறோம், ரிவ்யூ வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ ஈகன் கேமரா இருக்குது, ஸ்டெல்த் மிரர் இருக்குது, செனா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பராணியோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸு, ரைனாக்ஸோட ரெயின் கவர்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது. என்னடா ரைனாக்ஸ் சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா, ரைனாக்ஸ் ப்ராடக்ட்ஸும் இப்போ நம்ம வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். க்ளவுஸு, ஜாக்கெட், அதோட அக்சசரிஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே இந்த ரேக் பார்த்தீங்கன்னா ஆக்ஸாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக ஒரு வாலே வந்து நம்ம வந்து ஒதுக்கியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பெக்ஸ் ஷெல் ப்ளஸ் வந்து ரேஜ் ஷெல் நிறைய மாடல்ஸ் இருக்கனால எல்லா மாடல்ஸுமே வந்து கஸ்டமருக்கு வந்து ரெடி ஸ்டாக்காக காட்டணும் அப்படிங்கிறனால வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வால் ஃபுல்லுமே ஆக்ஸாருக்கு ரெடி பண்ணிட்டோம். என்னடா மேலே ஃபுல்லும் கேப் விட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே பிராண்டிங் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த ரேக் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீமியம் ஜாக்கெட்ஸோட ரேக். என்னென்ன பிராண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். DSG ஜாக்கெட்ஸ் பண்ணுறோம், BBG பண்ணுறோம், மோட்டோவியர் பண்ணுறோம், அப்புறம் ரைனாக்ஸும் பண்ணுறோம். முன்னாடி வந்து நம்மக்கிட்ட ரைனாக்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இப்போ ரைனாக்ஸும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கார்பனோட பேக்ஸ் வந்து 2 bags இதில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் வந்து. இது வந்து க்ரீனு, அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு பிராண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டோரில். என்னென்னா ஆக்சிஸ் ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து ஆக்சிஸ் டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு.
ஸோ 3000 ரேஞ்சில் நல்ல ஒரு பட்ஜெட் ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் தான் இப்போ வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. அதாவது வேகா ஸ்டச், அதுக்கு அடுத்து ஒரு ப்ரீமியம் ஹெல்மெட் பார்க்கணும், எனக்கு 3000 தான் ப்ரோ பட்ஜெட் அப்படின்னீங்கன்னா ஆக்சிஸ் கண்டிப்பாக போகலாம். ஸோ இந்த ஜாக்கெட் ரேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்டோவியருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரேக் ஃபுல்லுமே போடணும் அப்படிங்கிறனால மோட்டோவியருக்கு மட்டும் ஒரு தனி ரேக் வந்து ரெடி பண்ணுறோம். மோட்டோவியர் ஜாக்கெட்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 5500 அந்த பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 இருக்கும், அப்புறம் 4400 இருக்கும். இந்த ரெண்டு மாடல்ஸுமே வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ் சைஸ்லேருந்து 2XL சைஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்காகவே இருக்குது. இந்த ரேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஹெல்மெட்ஸ் ஃபுல்லுமே வந்து இந்த சைடில் வச்சுருக்கோம். அதாவது ஸ்டீல் பர்டில் உள்ள பட்ஜெட் ஹெல்மெட்ஸ், அப்புறம் வேகாவில் உள்ள ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸ், அப்புறம் வந்து வேகாவில் ஃப்ளிப் அப் ஹெல்மெட்ஸ், ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ், கிட்ஸ் ஹெல்மெட், இது எல்லாமே இந்த ரேக்கில் தான் இருக்குது. இன்ஸ் இருக்குது, இன்லைன் ஃபோரோட ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து ஹெல்மெட் லாக்ஸு, நார்மல் கீ செயின்ஸு, ஹசர்ட் ஃப்ளஷர், அப்புறம் வந்து ரைனாக்ஸோட க்ளவுஸ் இருக்குது, பிஎஸ்டிடிபியோட ஹெல்மெட் சின் ஸ்டாப் மவுண்ட்ஸ், அது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேலக்லவா, அப்புறம் வந்து காகுல்ஸ், அப்புறம் வந்து ஃபோன் மவுண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ரேக்கில் வந்து இருக்கும். மைக்ரோ ஃபைபர் கிளாத், அந்த மாதிரி குட்டி குட்டி அக்சரிஸ் எல்லாமே இந்த ரேக்கில் இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து ஸ்டோர் டூர் 2.0க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நாங்கள் வந்து ஒர்க்கை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து உடனே இன்னொரு வீடியோ வந்து இன்னொரு 1 மந்த்தில் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு வந்து எங்கள் ஆர்கிடெக்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி நம்புகிறோம். மிஸ்டர் ஆர்கிடெக்ட் வெளியே ஓடுறாரு, சீக்கிரமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவரை. மிஸ்டர் ஆர்கிடெக்ட் நீங்கள் வாங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி தரோம். இல்லை ப்ரோ ப்ரமோஷன் இல்லை ப்ரோ, வாங்க. அவர் வரமாட்டேன்றாரு, அவர் தான் ஸ்டோரை ஃபுல்லும் டிசைன் பண்ணது. யாருக்காச்சும் இன்டீரியர்ஸ் அந்த மாதிரி எதுவும் டிசைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஆர்கிடெக்ட் வந்து கீழே வந்து ரிப்ளை பண்ணுவார். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இனிமேல் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன், பை.